ஹாய் எவ்ரிபடி, சம்மர்னா சும்மாவா ஸ்பெஷல் சென்னைமே இல்லை. இந்த வாரம் முழுவதும் நிறைய கெஸ்ட் நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு இப்போ நம்ம கூட பேச போற கெஸ்ட் வந்து டாக்டர் அருண், வெட்டினரி டாக்டர். அ வெரி குட் மார்னிங் டாக்டர். ஸோ டாக்டர், சம்மர்னாலே நம்மளுக்கே கஷ்டமா இருக்கு. ஸோ பெட் அனிமல்ஸ் அண்ட் ஸ்ட்ரே அனிமல்ஸ், இவங்க ரெண்டுத்துக்கும் இந்த சம்மர்ல ஃபேஸ் பண்ற காமன் இஷ்யூஸ், நீங்க பாக்குற காமன் ப்ராப்ளம்ஸ் என்னென்ன? காமன் இஷ்யூஸ் மெயின்லி ஸ்கின் இஷ்யூஸ் நிறைய இருக்கு, டிக்ஸ் நிறைய இருக்கும், டீஹைட்ரேஷன், ஹீட் ஸ்ட்ரோக், தீஸ் ஆர் தி காமன் திங்ஸ். சரி, வீட்டில் நம்ம பெட் அனிமல், வீட்டில் டாக்ஸ் பரவாயில்ல நம்ம பார்த்துப்போம், இந்த ரோட் டாக்ஸ்ல, ரோட்ல இருக்கிற கேட்ஸ் அண்ட் ஸ்ட்ரே அனிமல்ஸ், இவங்களுக்குலாம் நம்ம அட்லீஸ்ட் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? பேசிக்காக வாட்டர் பவுல் வைக்கிறது பெட்டர், ஷேட் கொடுக்கறது பெட்டர். வர டாக்ஸு கொஞ்சம் ஷேட் கொடுத்துட்டு அது துரத்தாமல் இருந்தால் பெட்டராக இருக்கும். அது துரத்தாம இருந்தா எக்ஸாக்ட்லி அதுவே ஒரு பெரிய விஷயம் தான். இப்போ நீங்க சொன்னீங்க சம்மர்ல வந்து டிக்ஸ் ஜாஸ்தி வரும்னு சொன்னீங்கல்ல. ஸோ இப்போ வீட்டில் வந்து சின்ன குழந்தைங்க இருக்குங்க, அப்படின்னா இந்த டிக்ஸ்னால ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கா? டிக்ஸ்னால இந்த இன்ஃபெக்ஷன் வராது. டிக்ஸ் வந்து டாக்ஸ் டு டாக் இன்ஃபெக்ஷன் தான் ட்ரான்ஸ்மிட் பண்ணும், ஹியூமன்ஸுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது டிக்ஸ்னால. ஓகே. ஸோ இன்ஃபேக்ட் குழந்தைங்களுக்கு இந்த டாக்ஸ் இருக்கும்போது அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதிகமாக இருக்கும். மற்ற டாக்ஸ் இல்லாத டாக்ஸை கம்பேர் பண்ணும், வீடை கம்பேர் பண்ணும்போது டாக்ஸோட வளர்ற குழந்தைங்களுக்கு அதிகமான இம்யூனிட்டி அதிகம் இருக்கும் எப்போவுமே. ஓகே. நீங்க சொன்னீங்க சம்மர்ல வந்து டீஹைட்ரேஷன் இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வரும்னு. இப்போ நான் நிறைய தடவை நம்ம ரோட்ல போகும்போது பாப்புறோம், நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு காமனான பழக்கம் என்னன்னா, கார்ல இதுல போகும்போது வழியில போகும்போது என்ன, நம்ம கையில என்ன சாப்பாடு சாப்பிட்டு மீதி இருக்கோ அதை அப்படியே தூக்கி நாய்க்கு போட்டுருவோம். ஆக்சுவலா ஒரு நாய்க்கு ஒரு பெட்ஸ் இந்த மாதிரி ரோடு அனிமல்ஸ் கூட நம்ம கொடுக்க கூடாத விஷயங்கள் என்னென்ன இருக்கு? அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இது கொடுத்தா அந்த நாய்க்கு இதனால பிரச்சனை வரும், இல்ல அந்த பூனைக்கு இதனால பிரச்சனை வரும்னா என்ன சொல்லுங்க? கிரேப்ஸ் கொடுக்கக்கூடாது, சாக்லேட் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி ஃப்ரூ அவகாடோ கொடுக்கக்கூடாது. ஓகே, இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது இஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஓகே, கிரேப்ஸ் சாக்லேட் இதெல்லாம் ஏன் கொடுக்கக்கூடாது? கிரேப்ஸ் சாக்லேட் வந்து பிளட் செல்ஸ் டிஸ்ட்ரக்ஷன் காஸ் பண்ணும், அதனால் கொடுக்காமல் இருக்கிறது பெட்டர். ஓகே. வீட்டில் தெரியாமல் நம்ம நாய்க்கு சாக்லேட் கொடுத்தா அதனால கூட பிரச்சனைகள் இருக்கும். பாய்சன், மோர் தென் 100 கிராம்ஸ் ஆஃப் சாக்லேட், டார்க் சாக்லேட் இஸ் பாய்சனஸ். இப்போ இன்னொரு காமனான பழக்கம், நம்ம ஊரில் வந்து எல்லா இடத்துலையும் பிளாஸ்டிக்கை போட்டு வச்சுருக்கோம். நீங்கள் இந்த ரீசன்ட் பாஸில் பார்த்தேன்னா, ஈவன் மாடு கூட நிறைய மாடுக்கு தான் மேக்ஸிமம் எஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு நினைக்கிறீங்க பிளாஸ்டிக்னால வரும்? பிளாஸ்டிக் மெயினாக ரூம் நெட்ஸ் தான், மாடுங்க இதுங்களை தான் மெயின் ப்ராப்ளம். மாடு ஆடு இதுங்களுக்கு தான் மெயின் ப்ராப்ளம். டாக்ஸ் யூஸ்வலாக பிளாஸ்டிக், டாக்ஸ் கேட்ஸ் எல்லாம் பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் எதுவும் சாப்பிடாதுங்க. பட் ஏதாவது டீகே ஆன பொருள் ஏதாவது சாப்பிட்டதுன்னா அதனால வந்து ஃபுட் பாய்சனிங் மாதிரி ஆக சான்சஸ் இருக்கும், அவ்வளோதான். ஓகே. ஸோ பட் இந்த மாடு வந்து நிறைய பிளாஸ்டிக் சாப்பிட்றதுலாம் ஜாஸ்தியாக இருக்கா டாக்டர்? அதனால யூ டு யூ சி அ லாட் ஆஃப் கேசஸ் அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிருக்கு, நிறைய கேசஸ் ரிப்போர்ட் ஆகுது. இப்போ நான் ஃபுல் ரூம் அண்ட் ஃபுல்லாக 10 kg பேக் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் எடுத்ததெல்லாம் இப்போ ரிப்போர்ட் ஆகிருக்கு, வெட்டினரி காலேஜில் இருக்கு. ஸோ பேசிக்கலாக அது ஸ்ட்ரே அனிமல்ஸ் வந்து டஸ்ட்பின்ல இருந்து ஸ்டாப்ட விடாம அவாய்ட் பண்றது எவ்வளவு பெட்டர். ஓகே. ஸோ இப்போ ஸ்ட்ரே டாக்ஸ்க்கு நம்ம ஷேட் கொடுத்து அது ஒரு மாதிரி பார்த்துக்கலாம். வீட்டில் இருக்கிற பெட்ஸை இந்த சம்மர் டைமில் என்ன என்ன இம்பார்ட்டன்ட் கேர் கொடுக்கணும்னு நீங்கள் அட்வைஸ் பண்ணுவீங்க? இம்போர்ட்டட் ப்ரீட்ஸ்னா பெட்டர். அதை வந்து ஹேர் அதிகமாக இருக்க ப்ரீட்ஸோ இம்போர்ட்டட் ப்ரீட்ஸோ அதை வந்து ஏசியில் வைக்கிறது பெட்டர், இல்லை கூலர் பிளேசஸ் மேக்ஸிமம். நமக்கு டெம்பரேச்சர் எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்கும் அதை விட 10 times அவங்களுக்கு டிஃபிகல்ட் இருக்கும். டாக்டர், இப்போ நிறைய ஹேர் இருக்கிற டாக்ஸில் வந்து இப்போ அந்த ஹேர் அந்த அந்த வீடுகளில் பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களிலுமே முடி இருக்கும், இதனால் ஏதாவது பிரச்சனை வருமா? ஆஸ்மா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பேஷண்ட்ஸுக்கு ப்ராப்ளம் வரும், அது தடவை இது அதர் தென் தட் தட்ஸ் நோ எனி அதர் இஷ்யூ. ஓகே. ஸோ ஏற்கனவே உங்களுக்கு ஆஸ்மா இருந்ததுன்னா இருந்தால் தான் ப்ராப்ளம். ஓகே. ஸோ எனி வேர்ட் ஆஃப் அட்வைஸ் இந்த சம்மருக்கு நீங்கள் ஆஸ் அ வெட் டாக்டர் ப்ளீஸ் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க? வாட்டர் பவுல் கொடுங்க, வைங்க, ஷேட் கொடுங்க டாக்ஸுக்கு. ஜென்ரல் டாக்ஸு, கேட்ஸ், பேர்ட்ஸ் எல்லாத்துக்குமே வாட்டர் தான் இப்போ ஸ்கேர்சிட்டி. ஹியூமன்ஸ்க்கே வாட்டர் ஸ்கேர்சிட்டி இருக்குது. ஸோ அனிமல்ஸுக்கு கொஞ்சம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணலாம். தேங்க்யூ டாக்டர், ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து நீங்கள் எப்படி சிம்பிளாக இருக்கீங்களோ அதே மாதிரி சிம்பிளாக பல விஷயங்கள் சொல்லிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ தேட் வாஸ் டாக்டர் அருண். எப்படி நம்ம வந்து விலங்குகளை பார்த்துக்கணும், நம்மளையே பார்த்துக்கிறது முக்கியம் இல்லை, பட் அவங்களையும் கவனிச்சுக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொன்னார். ஸோ ஐ மீட் யூ அகேன். திஸ் இஸ் ஆர்த்தி சிங். டேக் கேர், கீப் ஸ்மைலிங்.